ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலன் குக்ஸ் அண்ட் பேக்ஸ். பண்டிகை கால நேரத்தில் யூஷுவலான இட்லி, இடியாப்பம், பூரி, சப்பாத்தி இதெல்லாம் செய்து போர் அடிச்சிருக்கும். இன்றைக்கி ஒரு கலர்ஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் பூரி அண்ட் கத்திரிக்காய் கோத்ஸு. பீட்ரூட் பூரிக்கு ஒரு பீட்ரூட் பொரியை நறுக்கி அதை மிக்சியில் போட்டு நல்லா பியூரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய பவுலில் 2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தயிர். இதுல நம்ம இப்ப பியூரி பண்ணிருக்கிற பீட்ரூட் ஜூஸ் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கு. யூனிஃபார்ம் ஒரு நல்ல சாஃப்ட் டோ வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பீட்ரூட் ஜூஸ் பத்தலைனா நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கலர் ரொம்ப அழகா இருக்கு. இந்த பீட்ரூட்டோட கலர் இந்த மாவுல அப்படியே இருக்கு. மேல கொஞ்சம் எண்ணெய் விட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா சாஃப்ட் டோவா வரும். இது மாதிரி நல்ல சாஃப்ட் டோவா வந்த பிறகு இதை நம்ம கவர் போட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் பண்ண விடலாம். இப்போ கோட்ஸுக்கு தேவையான ஒரு பொடி, இதுக்கு 3 டீஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 3-4 வரமிளகாய். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வதக்குறப்பே ஒரு சூப்பரான வாசனை வரும். கருகிடாத அளவுக்கு நல்லா செவக்கிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது மாதிரி ஒரு பவுடராக பண்ணி வச்சுக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் வாஷ் பண்ணி கீறி வச்சுருக்கேன். இதை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம். ரொம்ப ஈரமாக எண்ணெயில் போட்டுறாதீங்க, ரொம்ப வெடிக்கும். இது மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது சீக்கிரமாக கத்திரிக்காய் வேக ஹெல்ப் பண்ணும். கத்திரிக்காயோட நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்ப நல்லா சாஃப்டா இருக்கு. இன்னும் கூட நம்ம கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் புளி எடுத்து சுடு தண்ணி வச்சு ஊற வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், 2 பொடிய நறுக்கின வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில நல்லா வதக்கிடலாம். கோட்ஸுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன்ல கலர் மாறின உடனே தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் 2 தக்காளியும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் வெறும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடியும் போட போறோம். ஸோ மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வேகட்டும். இப்ப பாருங்க, தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காவை இந்த இதுல மசாலால சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால இந்த மசாலால போட்ட உடனே அது ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். சோ தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா வேக விடுங்க. மூடி போட்டு 5-7 நிமிஷத்துல இந்த கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துடும். கத்திரிக்காயோட உருவம் கோத்ஸுல தெரியவே கூடாது. அதனால ஒரு ஹேண்ட் மேஷர் வச்சு இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பிரஸ் பண்ணி அந்த கத்திரிக்காவை குழச்சு விட்டுருங்க. இது மாதிரி பண்ணிட்டா கத்திரிக்காய் முழுசா எங்கேயுமே இருக்காது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணி இதுல ஊத்திடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடி, எல்லா பொடியும் போட வேணாம். ஃபர்ஸ்ட் 2-3 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடி சேர்த்தது கோட்ஸும் நல்லா திக்காகும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. 90% கோட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசம் வருது.
இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ கோட்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் சைட்ஸில் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. கத்திரிக்காய் முழுசாக எங்கேயுமே இல்லை. இப்போ இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் கோட்ஸோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ண ஒரிஜினல் செட்டிநாடு ரெசிபியில் வெல்லம் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப் மிஸ் பண்ணாதீங்க. நம்மளோட சூப்பரான கோட்ஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற பூரி மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சின்ன சின்ன பால்ஸ் எடுத்து பூரி திரட்டிக்கலாம். பீட்ரூட்டோட கலர் அந்த மாவில் நல்லா அழகாக பிரைட் பிங்க் கலர் கொடுக்குது பார்த்தீங்களா. பீட்ரூட் கம்மியாக சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் கொடுக்காது, அதனால பீட்ரூட் ஜூஸ் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன பூரியாக திரட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த பீட்ரூட் பூரியை நான் போட்டுட்டேன். தானாகவே எழும்பி வந்துருச்சு பாருங்கள் பூரி, சூப்பராக கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பீட்ரூட்டே சாப்பிடாத குழந்தை கூட இந்த பூரி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சூப்பராக எழும்பி இருக்கு பாருங்க. அவ்வளோதான், ஃபியூ மினிட்ஸில் நம்மளோட பீட்ரூட் பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பூரி அண்ட் கத்திரிக்காய் கோட்ஸ் ஒரு ரொம்ப அசத்தலான காம்பினேஷன். இந்த பண்டிகை காலத்தில் நீங்கள் இது மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் செய்து உங்கள் வீட்டில் எல்லாரையும் அசத்துங்க. இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க எலன் குக்ஸ் அண்ட் பேக்ஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், என்னுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதை உண்போம், நலமாய் வாழ்வோம்.